பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்த்து போராட சபதம் மேற்கொள்வோம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அகிம்சை தூதுவர் என்ற திட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா சனிக்கிழமை அன்று டெல்லியில் துவக்கி வைத்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சோனியா, சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக போராட சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய சோனியா, இதுபோன்ற நடவடிக்கைகள் நமது நாட்டில் உள்ள பெண்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணரச் செய்யும் என்று கூறினார். சப் சங்கல்ப் கரே கி மஹிலாவ் கி விருத் ஹிம்சா கி சோச் ஔர் ஹிம்சா கி கட்னாவ் கோ ஹம் சப் மில்கர் பில்குல் கதம் கரேங்கே வா சபீ கதம் ஹம் உத்தாயங்கே ஜிஸ்ஸே மஹிலாயே தர் ஸே முக்த் ஹோ சஷக்த் ஹோ உன்கி கரிமா பரே ஔர் உன்கா சம்மான் ஹோ. அந்த மே மே எக் பார் அப் சபீ கோ தன்யவாத் தேதி ஹூ இஸ் சபா மே ஆனே கே லியே சபீ கோ தன்யவாத் தேதி ஹூ ஔர் தில் ஸே அப் சப் கோ. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து மத்திய அரசு பெண்களின் நலனுக்காகவும் அவர்கள் மீதான வன்முறைக்கு எதிராகவும் அகிம்சை தூதுவர் என்ற திட்டத்தை துவக்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அதன் வேர்முனையில் இருந்து அகற்றும் வகையில் அனைத்து விதமான சட்ட உரிமைகள், நடவடிக்கைகள் மற்றும் செயல்முறைகள் நாடு முழுவதும் விளக்கப்படும்.